வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருப்பூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் பணிகள் குறித்து இம்மாவட்ட வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் கே நாகராஜன் அவர்கள் விவரிக்கின்றார். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயந்திர நடவின் மூலம் திருந்திய நெல் சாகுபடியினை வெற்றிகரமாக மேற்கொண்டு வரும் திருப்பூர் மாவட்டம் குட்டப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் கே செல்லமுத்து அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும். வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தகவல் நேரத்தில் சம்பா பருவத்திற்கேற்ற நெல் ரகங்கள் தொடரும். தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள விவசாயிகள் பருத்தி விதைப்பதற்கான ஆலோசனை தொடர்ந்து. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாதது என்று கூறினால் அது மிகையாகாது. இயந்திரங்களினால் நேர சேமிப்பு, அலைச்சலின்மை போன்ற ஏராளமான பயன்கள் உள்ளன. அந்த வகையில் திருந்திய நெல் சாகுபடியில் இயந்திர நடவினை மேற்கொண்ட திருப்பூர் மாவட்டம் குட்டப்பாளையம் கிராம வேளாண்மையாளர் கே செல்லமுத்து அவர்களை சந்தித்த போது, இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 10 ஏக்கரை விவசாய நிலம் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு 5 ஏக்கரை நெல் நடவு பண்ணுவேன். மீதி எள்ளு கடலை இது மாதிரி குஞ்ச பயிரெலாம் பண்ணிட்டுருக்குறேன். வருஷம் நாங்கள் வந்து தொடர்ந்து நெல் நடவப்பட்டால் எங்களுக்கு கூலி லேபர் பிரச்சனை இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து ஒரு சிரமமான சூழ்நிலையாக இருக்குது. நெல் நடவில் வந்து எங்களுக்கு ஒரு சிரமமான சூழ்நிலையை தான் பார்த்துட்டுருக்குறேன். இந்த வருஷம் நாங்கள் இதை வந்து தேசிய வேளாண்மை கழகத்திலிருந்து எங்களுக்கு வந்து காங்கேயம் வேளாண்மை அலுவலர் வந்து இந்த வருஷம் இயந்திர நடவடிக்கை பண்ணலாம், உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறேன். விவசாயத்து வந்து 1 ஹெக்டேருக்கு 3000 ரூபா மானியம் தர அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாதாரண நாற்றங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாற்று விடுறதுக்கு விட்டதுலேருந்து ஒரு 30 நாள் 40 நாள் வரைக்கும் அதில் வந்து நாங்கள் அதை பராமரி பண்ண வேண்டி இருக்குது. இது மழை காலம், வெயில் அதிகமாக இருந்தாலும் மழை அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் வந்து ரொம்ப அக்யூரட்டாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இது இப்போ இந்த மிஷினரிக்கு நாற்றங்கள் முறைக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியான வேலையை தெரியுது. எங்களுக்கு வந்து இடம் அதிகமான உழவு செய்ய வேண்டியதில்லை. 25 மீட்டர் அகலத்தில் பாய் நாற்றங்கள் தயார் பண்ணி அவங்களே நடவு மிஷின் அவங்களே வந்து கொண்டு நான் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு எந்த சிரமமே இல்லை. 25 மீட்டரில் 25 கிலோ நெல்லை போட்டு அவங்க ஒரு அதில் மேலே வந்து சேர் கிளாஸை சேர்த்து சேர் களைச்சி பூசிட்டு மேலே நெல்லை வந்து ஒரு மீட்டருக்கு 1 கிலோ அகலத்து ஆளுகள் வந்து நெல்லை பாயிட்டு மேலே வந்து பேப்பர் போட்டு இந்த ஒரு பூவாளி கூட்டு 3 மட்டை தினை 2 மட்டம் 2 முறை வந்து தண்ணி தொளிச்சா போகுது. ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா அது நடவுக்கு வந்துடும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நடவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு
இருபது பேர் 25 பேர் தேவைப்படுவாங்க நடவுக்கு, இது மிஷினுக்கு. இது சாதா நடவுக்கு. மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 பேர் தான் வர்றாங்க. 5 பேர் வந்து டெய்லி 2 ஏக்கரை வந்து மிஷினால் நட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை வந்து கிட்ட நட்டுவோம். தூர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 25 சென்டிமீட்டர் அகலாம், நாற்றுக்கு நாற்று வந்து ஒரு 5-14 சென்டிமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பின்னாடி வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சௌகரியமான மிஷினரி வச்சு களை எடுக்க ரொம்ப சௌகரியமாக இருக்குது. சாதா நடவு வந்து நான் வந்து என்ன களை எடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஏக்கராக்கு ஒரு 20 பேர் அங்கே தேவைப்படும், பில்லு நிறைய வந்துடும். ஆனால் இப்போ மிஷினை இப்போ பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து எங்களுக்கு முதலே குழுவுக்கு வந்து இந்த களை எடுக்கிற மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க, குழுவை கொடுத்துருக்காங்க. நாங்கள் இது வந்து இந்த நடவுக்கு மிஷின் நடவு பயந்ததுனால இதை நாங்கள் வந்து ஈஸியாக பயன்படுத்திக்க முடியுது. நடவு முடிஞ்சு ஒரு 15 நாள் ஒரு ட்ரிப்பு, 30 நாள் ஒரு ட்ரிப்பு, 40 நாள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மட்டும் நாங்கள் வந்து களை எடுக்க மிஷினில் பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு தடவை களை எடுக்கிறது மட்டும் இல்லை, அதில் வந்து தூர் வந்து அதிகமான தூர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து தூர் நல்லா வந்து தூர் கட்டுது. விளைச்சல் பார்த்தீங்கன்னா சாதாரண நடவுக்கு எங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 2000 கிலோ 2500 கிலோ வரைக்கும் எங்களுக்கு வந்துகிட்டு இருந்தது. இந்த முறை நாங்கள் மிஷின் நடவு பார்த்திங்கன்னா ஒரு 3 டன் வரைக்கும், அதாவது 3000 கிலோ வரைக்கும் எங்களுக்கு வந்து விளைச்சல் அதிகப்படியான ஒரு விளைச்சல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதை தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்து மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 3000 ரூபா மானியம் கொடுத்தாங்க. சாதாரண வந்து நடவுக்கு வந்து 10000 ரூபா ஆச்சுன்னா எங்களுக்கு 3000 ரூபா மானியம் வந்துடுது. இது சாதாரண நடவோட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு இதில் ஒரு 1500 ரூபா எங்களுக்கு மிச்சமாக, ஏக்கராவுக்கு இதிலேயே ஒரு 1500 ரூபா மிச்சம் மீதம் பண்ண மாதிரி தெரியுது விவசாயிக்கு, எங்களுக்கு விவசாயி கிடைக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே செல்லமுத்து அவர்களை 0978824970 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்க வேண்டும். தோட்டக்கலை பயிர்களின் வேர்பகுதிகளில் தேங்காய் நார்களை கொண்டு மூடுவதன் மூலம் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நெற்பயிரில் தண்டு துளைப்பான் பாதிப்பு தென்பட்டால் 1 ஹெக்டருக்கு குயினால் பாஸ் 25 EC 1000 மில்லிலிட்டர் அல்லது பாஸ்போமிடான் 40 SL 600 மில்லிலிட்டர் தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தகவல் நேரத்தில் சம்பா பருவத்திற்கேற்ற நெல் ரகங்கள். தமிழ்நாட்டில் நெற்பயிரானது நவரை, சொர்ணவாரி, கார், குறுவை, முன் சம்பா, சம்பா, பின் சம்பா அல்லது தாளடி, பின் தாளடி ஆகிய பருவங்களில் பயிர் செய்யப்படுகிறது. சம்பா பருவத்திற்கேற்ற நெல் ரகங்கள் பற்றி காண்போம். முன் சம்பா பருவம் விதைக்கும் மாதம் ஜூலை ஆகஸ்ட். பயிர் கால அளவு 130 முதல் 135 நாட்கள். தகுந்த ரகங்கள் மத்திய கால மற்றும் நீண்ட கால ரகங்கள். சம்பா பருவம் விதைக்கும் மாதம் ஜூலை ஆகஸ்ட். பயிர் கால அளவு 130 முதல் 135 நாட்கள் மற்றும் 150 நாட்களுக்கு மேல். தகுந்த ரகங்கள் IR 20, வெள்ளை பொன்னி, கோ 43, ADT 40, ADT 39, ASD 19, ADT R 44, கோ RH 2, பொன்மணி, பவானி. பின் சம்பா அல்லது தாளடி பருவம் விதைக்கும் மாதம் செப்டம்பர் அக்டோபர். பயிர் கால அளவு 130 முதல் 135 நாட்கள். தகுந்த ரகங்கள் IR 20, வெள்ளை பொன்னி, ADT 39, கோ 43, ADT R 46, கோ RH 2. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் தகவல் நேர பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்திலிருந்து வந்துள்ள விவசாயிகள் பருத்தி விதைப்பதற்கான ஆலோசனை.
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வேளாண் துறையின்படி 2015-16 ஆண்டில் உலக அளவில் பருத்தி உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கின்றது. 11.9 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 28 மில்லியன் பொதிகள் உற்பத்தி செய்து உலக பருத்தி உற்பத்தியில் 27.45% பங்களிக்கின்றது. சீனா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பாகிஸ்தான் மற்றும் பிரேசில் ஆகியவை பருத்தி உற்பத்தி செய்யும் மற்ற முக்கிய நாடுகளாகும். வேளாண் அமைச்சகத்தின் முதல் முன்கூட்டிய மதிப்பீட்டின்படி இந்தியாவில் பருத்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடம் வகிக்கின்றது. 2014-15 ஆண்டு தமிழ்நாட்டில் பருத்தி 0.12 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 0.53 மில்லியன் பொதிகள் உற்பத்தி செய்யப்பட்டது. பெரம்பலூர், சேலம், திருச்சி, தருமபுரி, அரியலூர் மற்றும் கடலூர் பருத்தி உற்பத்தி செய்யும் முக்கிய மாவட்டங்களாகும். பருத்தி ஆலோசனை சங்கத்தின்படி இந்தியாவில் பருத்தியின் தற்போதைய இருப்பு 35 லட்சம் பொதிகளாகும். இந்திய பருத்தி சங்கத்தின்படி 2015-16 ஆண்டு இந்தியா 6.5 மில்லியன் பருத்தி பொதிகளை ஏற்றுமதி செய்துள்ளது. வறட்சியின் காரணமாக வரத்து குறைந்ததால் உள்நாட்டில் பருத்தியின் விலை ஏறத் தொடங்கியது. இந்திய பருத்தி சங்கத்தின்படி 2015-16 ஆண்டு இந்தியா 6.5 மில்லியன் பருத்தி பொதிகளை ஏற்றுமதி செய்துள்ளது. வறட்சியின் காரணமாக வரத்து குறைந்ததால் உள்நாட்டில் பருத்தியின் விலை ஏறத் தொடங்கியது. ஆதலால் பருத்தி ஏற்றுமதி வெகுவாக குறைந்த காரணத்தால் முக்கிய பருத்தி இறக்குமதியாளர்களான பாகிஸ்தான், வங்காளதேசம் மற்றும் வியட்நாம் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய தொடங்கிவிட்டன. இந்தியாவும் 1.2 மில்லியன் பருத்தி பொதிகளை இறக்குமதி செய்துள்ளது. அடுத்த பருவத்தில் வரும் பருத்தியின் அறுவடைக்கு முன்பு 4 லட்சம் பொதிகள் இறக்குமதி செய்யப்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் விவசாயிகள் விதைப்பு முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 10 ஆண்டுகளாக கொங்கணாபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய பருத்தியின் விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் தரமான நீண்ட இழை கொண்ட பருத்தியின் விலை 2016 டிசம்பர், 2017 ஜனவரி மாதங்களில் குவிண்டாலுக்கு 6000 முதல் 6200 வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்கள் பெற 0422-2431-405 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. தொடரும் வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1880 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1960 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் 2400 முதல் 2500 ரூபாய் வரையிலும், காரமடையில் 1800 முதல் 2000 ரூபாய் வரையிலும், மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் 1400 முதல் 1450 ரூபாய் வரையிலும், கெங்கவல்லியில் 1500 முதல் 1600 ரூபாய் வரையிலும், நெல் இதர ரகம் அம்பாசமுத்திரத்தில் 1400 முதல் 1600 ரூபாய் வரையிலும், செய்யாறில் 900 முதல் 1410 ரூபாய் வரையிலும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் 2200 முதல் 2450 ரூபாய் வரையிலும், வேலூரில் 1658 முதல் 1695 ரூபாய் வரையிலும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் 1539 தொடங்கி 3999 ரூபாய் வரையிலும், வேலூரில் 1650 முதல் 1851 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது. பருத்தி இதர ரகம் அந்தியூரில் 5451 ரூபாய் தொடங்கி 6001 ரூபாய் வரையிலும், திண்டுக்கல்லில் 4600 முதல் 5000 ரூபாய் வரையிலும், புளி பாப்பாரப்பட்டியில் 4900 முதல் 5150 ரூபாய் வரையிலும், தேங்காய் கொப்பரை இதர ரகம் அரூரில் 4000 முதல் 4300 ரூபாய் வரையிலும், பர்கூரில் 3300 முதல் 3550 ரூபாய் வரையிலும், தேங்காய் இதர ரகம் ஆனைமலையில் 1310 முதல் 1410 ரூபாய் வரையிலும், பவானியில் 360 முதல் 800 ரூபாய் வரையிலும்,
மணிலா இதர ரகம் திண்டுக்கல்லில் 4500 முதல் 4900 வரையிலும், கிருஷ்ணகிரியில் 4050 முதல் 4300 ரூபாய் வரையிலும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் 11000 முதல் 14000 ரூபாய் வரையிலும், பரமக்குடியில் 13000 முதல் 18000 ரூபாய் வரையிலும், மஞ்சள் விரலி கரூரில் 7600 முதல் 7800 ரூபாய் வரையிலும், சேலத்தில் 7840 முதல் 8690 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 130 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2க்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 27.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 32.7 சதவீதமாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 7.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.6 சதவீதமாகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 456.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 928.7 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கிலிருந்து மேற்கு திசைக்கு மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான், பாரு வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? நமது பொதிகையில் வியாழன்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி.
நமது அரசாங்கமானது மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் மூலம் வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களையும் மானியத்தில் இயந்திர கருவிகளையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறையில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து இத்துறையின் செயற்பொறியாளர் கே நாகராஜன் அவர்கள் விவரிக்கின்றார். திருப்பூர் மாவட்டமானது பொதுவாக வேளாண்மை சார்ந்த மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தில் பல வேளாண் பொருட்கள் விளைபொருட்கள் விளைவிக்கப்படுகின்றன. குறிப்பாக தென்னை, பிறகு அரிசி, நெல் மற்றும் காய்கறி பயிர்கள் ஆகியவை பெரும்பாலும் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த வேளாண்மை பயிர்களுக்கு எல்லாம் தேவையான இப்பொழுது பணி செய்வதற்கான ஆட்கள் பற்றாக்குறை நிறைய நிலவுகிறது. அதற்கு நமது மத்திய மாநில அரசுகள் நிறைய திட்டங்களை தீட்டி அந்த வேளாண்மை பணியாட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக அந்த பண்ணை இயந்திரமயமாக்கல் என்ற ஒரு மிகச்சீரிய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் டிராக்டர், பவர் டில்லர் மற்றும் களையெடுக்கும் இயந்திரங்கள், தெளிப்பான்கள், இது தவிர சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் கடந்த 2 ஆண்டுகளாக 148 எண்ணிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் 120 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. 26 பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அது தவிர இந்த சூரிய சக்தி பம்பானது கிட்டத்தட்ட 80% மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது. 20% அந்த விவசாயிகள் பங்களிப்பாக தர வேண்டும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது தவிர நமது மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் இந்த வேளாண்மை கருவிகள் வாடகைக்கு விடும் மையம் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் கிட்டத்தட்ட 8 ஒன்றியங்களில் முடிக்கப்பட்டு இருக்கின்றன. சென்ற ஆண்டு வரை இந்த ஆண்டு மீதமுள்ள 5 ஒன்றியங்களில் முடிக்கப்பட்டுவிடும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாவட்டத்தில் மிகவும் தேவைப்படும் ஒரு கருவியானது தட்டுவெட்டும் இயந்திரம் என்ற தீவனம் மறுக்கும் இயந்திரமாகும். அந்த இயந்திரத்திற்கு மிக மிக பெரிய வரவேற்பு உள்ளது. கிட்டத்தட்ட கடந்த 2-3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1000 தட்டுவெட்டும் கருவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வருடமும் கிட்டத்தட்ட 1000 கருவிகள் அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதனை எதிர்பார்க்கின்றோம். கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்காக கிட்டத்தட்ட 150 செக்டேம்கள் என்று சொல்லக்கூடக்கூடிய தடுப்பணைகள் இந்த கடந்த வருடம் வரை அமைக்கப்பட்டுள்ளன. அந்த தடுப்பணைகளில் மழைக்காலங்களில் நீர் தேங்கி நீர் வந்து நிலத்தடியில் ஊறி அந்த நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு பெரும் உறுதுணையாக உள்ளன. நிலத்தடி நீர் ஆய்வு என்று சொல்லக்கூடிய திட்டம், அந்த திட்டம் அந்த எந்த இடத்துல தன்னுடைய விவசாயிகள் காட்டில் எந்த இடத்துல சென்று பார்த்தால் அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கும் என்பதனை விஞ்ஞான முறைப்படி அறிவியல் பூர்வமாக அந்த இடத்துல தண்ணீர் எவ்வளவு ஆழத்தில் கிடைக்கலாம் என்பதனை உத்தேசமாக கணக்கிட்டு வந்துட்டு தெரிவிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது விவசாயத்திற்கு 500 ரூபாய் என்றும் விவசாயம் அல்லாத பணிகளுக்கு 1000 ரூபாய் என்றும் அரசாங்கம் நிர்ணயம் செய்துள்ளது. அந்த திட்டத்திலேயும் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக கிடைக்கும் மானிய விலையில் கிடைக்கும் கருவிகள், முக்கியமான கருவி வேஸ்ட்டு ஷ்ரெட்டர் எனப்படும் இந்த வேளாண்மை கழிவுகளை தூளாக்கும் இயந்திரம் என்று வேஸ்ட் ஷ்ரெட்டர். அந்த கருவியானது அந்த தென்னை மட்டையோ அல்லது விவசாய கழிவுகளையோ தூள் செய்து அந்த தூளை
மண்ணுக்கு உரமாக இட்டு அதனை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அவங்க பயிர் செய்ய வந்துட்டு இப்பொழுது வேளாண்மை பெருமக்களிடமிருந்து நல்ல வரவேற்புள்ளது. அது மிகவும் உபயோகமான ஒரு கருவியாகும். அதனுடைய இது என்னவென்றால் மண்ணில் உள்ள வந்துட்டு சத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மண்புழுவை வந்துட்டு அது சில மண்புழுக்களை உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு கருவியாக இந்த மண் தூளாக்கும் கருவி, அதாவது வேளாண்மை கழிவுகளை தூளாக்கும் கருவி உபயோகப்படுகிறது. இது மட்டுமல்லாது வேளாண்மை இந்த வருடம் நாங்கள் நமது துறையின் மூலமாக செயல்படுத்த திட்டம் ஒன்று சூரிய உலர்த்தி, சூரிய கூடார உலர்த்தி. அதில் வந்துட்டு எல்லா காய்கறிகளையுமே உள்ளே வைத்து உலர்த்தி கொள்ளலாம். அந்த உலர்த்தப்பட்ட காய்களானது குறிப்பாக மிளகாய், தக்காளி மற்றும் கொப்பரைக்கு மிகவும் உபயோகரமான ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த இதெல்லாம் நல்ல விலை கூட்டப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்டு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரை அது கெடாமல் அந்த பயிர்களானது பாதுகாக்கப்படுகின்றது. இது வந்துட்டு நமது நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையை விட வெளிநாடுகளில் இதற்கு அதிகமான சந்தை வாய்ப்பு உள்ளது என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அலுவலகங்களானது 3 இடங்களில் உடுமலை, திருப்பூர், தாராபுரம் என்ற 3 வருவாய் கோட்டங்களில் அமைந்துள்ளது. அது தவிர திருப்பூரில் தலைமையிடத்தில் செயற்பொறியாளர் அலுவலகம் உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் என்ன வேளாண்மை பொறியியல் துறை சம்பந்தமான என்ன சலுகைகளோ அல்லது விவரங்களையோ தேவைப்படும் விவசாயிகள் இந்தந்த அலுவலகங்களை அணுகலாம். மேலும் விவரங்கள் பெற செயற்பொறியாளர் கே நாகராஜன் அவர்களை 0944-42-53-93-28 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பதினான்கு 7-2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் யோசிச்சேங்க. வேளாண்மையில் பவர் டில்லரை பயன்படுத்தி நன்மையடைந்த திருப்பூர் மாவட்டம் காமாட்சி வலசு பாப்பினி கிராம வேளாண்மையாளர் பி. குருசாமி அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேர பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் இஞ்சி. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்கத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கல்லூரியின் கால்நடை பராமரிப்பு விரிவாக்கத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ. முகமது சஃபியுல்லா அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.